ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்தாலோ, இல்லை அந்த பொண்ணை அபியூசிவான வார்த்தைகள் பேசினாலோ, இல்லை அந்த பொண்ணை அடித்தாலோ, இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய குற்றம். கண்டிப்பாக அந்த பையன் வந்து தண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனுக்கு அபியூசிவான வார்த்தைகள் பேசினாலோ, இல்லை அந்த பையனை அடித்தாலோ, அதுவும் தப்பு தானே? அந்த பொண்ணும் வந்து தண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று தானே? அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் போன மாதம் 30 நடந்திருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியாவில் ஒரே ஒரு வீடியோ மட்டும்தான் பயங்கர வைரலாக ஷேர் பண்ணப்பட்டிருந்துச்சு. அதே மாதிரி ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா, ஹேஷ்டாக் அரெஸ்ட் லக்னோ கேர்ள் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் வந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. என்ன நடந்திருக்குது, யாருக்கு நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு வந்து சேரும். இந்த சம்பவம் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லக்னோவில் உள்ள அபாச்சோராகா அப்படிங்கிற இடத்துல தான் நடக்குது. ஒரு பொண்ணு நடு ரோட்டில் ஒரு கேப் டிரைவரை அவரோட ஃபோனை அடித்து உடச்சி, அந்த வண்டியோட சைடு மிரரையும் உடச்சிட்டு, அதுக்கப்புறம் அந்த டிரைவரை சராமாரியாக அடிக்கிறாங்க. சுற்றி நிற்கிற மக்கள் எல்லாருமே ஆரம்பத்தில் வேடிக்கை தான் பார்த்துருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு அங்கே என்ன நடக்குதுங்கிறதே ஃபஸ்ட்டு புரியல. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்த டிராஃபிக் போலீஸ் வந்து அந்த பொண்ணை வந்து தடுக்க முயற்சி பண்ணுறாரு. ஆனாலும் அந்த பொண்ணு வந்து அந்த கேப் டிரைவரை விடுறதா இல்லை, சராமாரியாக அடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-30 அடியாச்சு அந்த கேப் டிரைவரை அந்த பொண்ணு வந்து அடிச்சிருப்பாங்க. இந்த ஒரு வீடியோ தான் நேற்று சோசியல் மீடியா ஃபுல்லாக வந்து அதிகமாக ஷேர் பண்ண வீடியோ. அந்த வீடியோவை இப்போ நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவில் பாருங்கள், அந்த பொண்ணு வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த கேப் டிரைவர்கிட்ட வாக்குவாதத்தை ஈடுபடுறாங்க. பக்கத்தில் வந்து அந்த டிராஃபிக் போலீஸும் இருக்கார். ஆனால் அவர் எதிரிலே வந்து அந்த கேப் டிரைவராக சராமாரியாக அடிக்கிறாங்க. அந்த போலீஸ்காரரும் ஒன்றுமே பண்ணாமல் அமைதியாக வேடிக்கை தான் பார்த்துட்ருக்காரு. ஒரு கட்ட வரைக்கும் பார்த்துட்டு தடுக்க முயற்சிக்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணு விடுறதா தெரியல. இந்த ஒரு வீடியோ வந்து நேற்று சோசியல் மீடியா ஃபுல்லாக பயங்கர வைரலாக ஷேர் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ட்விட்டரில் ஹேஷ்டாக் அரெஸ்ட் லக்னோ கேர்ள் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாகும் பயங்கர ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. எல்லா சோசியல் மீடியாலையும் இந்த ஒரு டாபிக் வந்து ஒரு பேச்சு பொருளாக மாறுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ட்விட்டரில் நிறைய பேர் வந்து யூபி கவர்மெண்ட் போலீஸோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜை டேக் பண்ணி, இந்த ஒரு பொண்ணை கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் அவங்களோட வாய்ஸை ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது இந்த விஷயம் போலீஸுக்கு வந்து சேருது. போலீஸும் அங்கே என்ன தான் நடந்திருக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தான் போலீஸுக்கு இந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து கிடைக்குது. அந்த ஃபுட்டேஜில் என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டில் நிறையா காரு பஸ்லாம் போயிட்டுருக்குது. ஆனால் எதுவுமே கண்டுக்காத அந்த பொண்ணு ஜாலியாக கேஷுவலாக அந்த ரோடை வந்து கிராஸ் பண்ணுறாங்க. கிராஸ் பண்ணுறதுக்கு நிறையா மக்கள் பின்னாடி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணு வந்து அந்த சிக்னலை மதிக்காமல் அவங்க பாட்டுக்கு ஜாலியாக வந்து கிராஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த சைடாக வந்த கேப் டிரைவர் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு கிராஸ் பண்ணுறதை கவனிச்சுட்டு வேகமாக வந்தவர் டக்குன்னு வந்து அந்த பொண்ணை இடிக்கூடாதவசரம் பிரேக் போட்டு நிப்பாட்டுறாரு. அதுக்கப்புறம் நடந்தது தான் இந்த மொத்த சம்பவமும். இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணை தட்டி கேட்க முன் வராங்க. எதனால் அடிக்கிறீங்க, என்ன ஆச்சு அப்படிங்கிறத கேட்க வராங்க. ஆனால் அந்த பொண்ணு அவங்கள்ட்டையும் வந்து வாக்குவாதம் பண்ணுறாங்க. தடுக்க வந்த அவங்களையும் வந்துட்டு அந்த பொண்ணு வந்து அடிக்கிறாங்க. அதுக்கு உண்டான வீடியோவை இப்போ பாருங்கள். வீடியோவோட லாஸ்ட்டில் பாருங்கள், அந்த பொண்ணு வந்து அந்த தட்டி கேட்குற அந்த பையனையும் வந்து அடிக்கிறது கிளியராக அந்த வீடியோவில் பதிவாயிருக்குங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிய வரும். அந்த பையனை இப்போ பாருங்கள். இப்போ வந்து அந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தடுக்க வந்து அந்த பையனை அடிக்கிறாங்க. இந்த ஒரு ஃபுட்டேஜ் வச்சு பார்க்கும்போது, இந்த கேப் டிரைவர் மேலே ஏதாவது தப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எனக்கு அந்த கேப் டிரைவர் மேலே தப்பு இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனாலும் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, அந்த கேப் டிரைவர் தான் அடிச்சிருக்காங்க. வேணா நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன், அந்த பொண்ணு இடத்துல ஒரு பையன் இருந்து ஒரு பொண்ணை வந்து அந்த நடு ரோட்டில் அந்த பொண்ணு அடிக்கிற மாதிரி ஒரு பொண்ணை ஒரு பையன் அடிச்சிருந்தா, அங்கே நடந்திருக்கிற சம்பவமே வேறு மாதிரி இருந்திருக்கும். கண்டிப்பாக அந்த பையன் அடி வாங்குறத வேடிக்கை பார்த்துருந்த மக்கள் எல்லாருமே ஒரு பொண்ணு அடி வாங்கிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லோரும் குரல் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது ஒரு பையன் அடி வாங்கும்போது ஏன் எல்லாருமே குரல் கொடுக்கல அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வியாக இருக்குது. இப்போது பரவலாக சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் வந்து முன்வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெமினிசம் அப்படிங்கிறத சில பெண்கள் வந்து தவறுதலாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற கருத்தை வந்து
முன்வைக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த அந்த ஜொமேட்டோ டெலிவரி பாய்க்கும் அதை ஆர்டர் பண்ண பொண்ணுக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இப்போது இதில் யார் மேலே தப்பு அப்படிங்கிறத அடுத்த கட்ட விசாரணையில் தான் நமக்கு தெரிய வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக நமக்கு கிடச்ச அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இந்த பொண்ணு டிராஃபிக் ரூல்ஸை மதிக்காமல் நடந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரிஞ்சிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, போலீஸார் வந்து எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதனால் கொஞ்ச நாளில் அடுத்தடுத்து யார் மேலே தப்பு அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்குமே தெரிய வரும்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். சோசியல் மீடியாவில் முன் வைக்கிற கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா, ஃபெமினிசத்தை சில பெண்கள் தவறுதலாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எல்லோரும் நிறைய பேர்த்தோட கருத்தாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீங்க, அந்த கருத்து சரியானதா இல்லை அந்த கருத்து தப்பா அப்படிங்கிறத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டேக் கேர், பாய்.